வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரேஸில் பார்த்தீங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்குது, ரெக்டாங்கிள், போலார் அண்டு பாத் அரே. ஸோ இந்த மூணு டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்டாங்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம், ரெக்டாங்குலர் அரே. ஸோ அதுக்கு முன்னே நான் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த பாக்ஸை எக்ஸ் அண்டு ஒய் டைரக்ஷனில் பேட்டர்ன் பண்ண போகிறேன், இட் மீன்ஸ் அரே பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸை இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை கொடுத்து நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு அரே அப்படின்ற கமாண்ட் போயிடுங்க. கமாண்ட் என்னென்னா ஏஆர் என்டர். ஸோ ஆப்ஜெக்ட் கேட்குது, இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்ட், செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துங்க. இப்போ ரெக்டாங்குலர் அரே வேணுமா இல்லை பாத்தா இல்லை போலார் அரேவா அப்படின்றத ஆப்ஷனில் ரெக்டாங்குலர் அரே அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டீஃபால்ட்டாக என்ன வந்திருக்குன்னா 4 காலம்ஸ் 3 ரோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணும் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை கொடுத்துருங்க, வேல்யூஸாக கொடுத்துருங்க. ஜஸ்ட் 10 காலம்ஸும் எத்தனை ரோஸ் வேணும்னா 5 ரோஸும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 காலம்ஸ் 5 ரோஸில் எனக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25.3 இருக்குது. நான் இந்த 25.3 வந்து ஜஸ்ட் 20 அப்படின்ற வேல்யூ கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறது தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோவைஸ் டிஸ்டன்ஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 20 அப்படின்ற வேல்யூ இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோவைஸ் டிஸ்டன்ஸும் எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரெக்டாங்குலர். ஜஸ்ட் இதை எக்ஸிட் ஆகிட்டேன், ரெக்டாங்குலர் அரேவை விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் அரேவை நான் எடிட் பண்ணோம், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணாவே நம்மளுக்கு எடிட் கமாண்டு தான் போயிடும். நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து நான் 8 காலம்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 4 ரோஸ் தான் வேணும்னா இங்கே வேல்யூஸ் கொடுத்தா போதும் டைரெக்டாக சேஞ்ச் ஆகிடும். ஜிஸ் இந்த கமாண்ட் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் ரெக்டாங்குலர் அரே. நெக்ஸ்ட்டு வந்து பாத் அரேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னே நான் ஒரு ஸ்ப்ளைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸ்ப்ளைனை இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அன்னி வேணால் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் என்டர் கொடுத்துட்றேன் இந்த ஸ்ப்ளைனுக்கு. இப்போது இந்த என் பாயிண்டில் நான் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைய போகிறேன். ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து ஒரு 50 அப்படின்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 50 டயாமீட்டர் சர்க்கிளில் நான் இந்த பாத்தை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய பாத். இந்த ப்ரொஃபைலை இந்த பாத் மூலயமா கைட்லைனாக யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அரேக்கு ஏஆர் என்டர் கொடுத்துங்க, இல்லைனா பாத் அரே அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக. தென் இப்போ ஆப்ஜெக்ட் கேட்குது, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இப்போது பாத் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. ஸோ அரே பாத்தை கேட்குது. ஸோ இதுதான் என்னுடைய அரே பாத் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே போதும் டைரெக்டாக டீஃபால்ட் வேல்யூ வந்து 7 சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 75 mm. ஸோ இங்கே இருக்க வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா மெஷரில் இருக்குது இப்போது டிவைட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ டிவைட் அப்படின்னா என்னென்னா நான் எவ்வளோ வேல்யூஸ் தரணும் அதுக்கு ஈக்குவலாக அதுவாக டிவைட் ஆகிட்டு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை அதுவாக கஸ்டமைஸ் பண்ணிக்கும். ஸோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை அதுவாக டீஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நான் இங்கே வந்து 10 சர்க்கிள்ஸ் வேணும் அப்படின்றத நான் கொடுத்துருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 55.5 mm வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 சர்க்கிள் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த கமாண்ட் விட்டு எக்ஸிட் ஆகிடும். நீங்கள் அகைன் நீங்கள் இதை எடிட் பண்ணால் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும் அதுக்கான எடிட் கமாண்டுக்கு போயிடும். ஸோ எவ்வளோ வேல்யூ வேணாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். 5 கொடுத்தோடனே ஈக்குவலாக இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 124.8. நீங்கள் டிஸ்டன்ஸை எடிட் பண்ண முடியாது, ஓன்லி நீங்கள் இருக்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸை எடிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க டிவைடில் இல்லாமல் மெஷர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ டிஸ்டன்ஸை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் நான் 50 அப்படின்ற வேல்யூ கொடுத்தேன்னா ஸோ 50 எத்தனை 50 டிஸ்டன்ஸில் எத்தனை சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுமோ அந்த பாத்தில் ஸோ அந்த எல்லா சர்க்கிளும் இங்கே க்ரியேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எக்ஸஸாக சம் கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேப்பில் எனக்கு அந்த 50 டிஸ்டன்ஸ் வரல, அதனால் எனக்கு அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகலை. இந்த கமாண்ட் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இரைஸ் பண்ணிடுறேன். இப்போது சர்க்குலர் அரே அப்படின்ற ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம், அதாவது பாத் அரே. ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து ரேடியஸ் வந்து 100.
சோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இந்த எண்ட் பாயிண்ட்ல ஒரு வரைய போறேன். சோ சர்க்கிள் டயாமீட்டர் ஆர் ரேடியஸ் வந்து, சோ ரேடியஸ் 25 அப்படிங்கற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதே சர்க்கிள் இங்க இருக்க சர்க்கிள் கைட் லைன் யூஸ் பண்ணி இங்க 4 ஆர் 8 சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படினா 4 ஆர் 8 சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகணும். நீங்க நம்பர் ஆஃப் சர்க்கிள் எவ்வளவுனா கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அரே பேஸ் பண்ணி ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். போலார் அரே, போலார் அரேனா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ 360 டிகிரி ஃபுல்லாவே ஆங்கிளா ரொட்டேட் பண்ணி அரேவை கிரியேட் பண்ண முடியும், அரேவை கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இத ஆப்ஜெக்ட் கேக்குது, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துங்க. இப்போ பேஸ் பாயிண்ட் கேக்குது. சோ இதுதான் அரேவோட சென்டர் பாயிண்ட். சோ இது கொடுத்த உடனே எனக்கு டிஃபால்ட்டா 6 சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இன்பிட்வீன் டிகிரி வந்து 60 டிகிரி. சோ அதுவா டிஃபால்ட்டா எடுத்துக்கிச்சு எனக்கு. சோ நான் இங்க வேல்யூஸ் நான் கொடுத்தனா, இப்போ எனக்கு 8 சர்க்கிள்ஸ் வேணும்னா, சோ இன்பிட்வீன் டிகிரி வந்து 45 ஆங்கிள். சோ அதுவா சேஞ்ச் ஆயிடும். சோ அகை நான் எடிட் போகணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணா போதும், அதுக்கான எடிட்டுக்கு போயிடும். நீங்க இங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 10 சர்க்கிள்ஸ் கொடுத்தனா, சோ 10 சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 36, சாரி இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இல்ல, இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து 36. ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இரேஸ் பண்ணிடுறேன். சோ இதுதான் போலார் அரே. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.